அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்கும், இந்த வாரத்தோட டார்கெட் 50,000 எப்படி நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நியூ நண்பர் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நம்ம செக் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நேற்றே தெளிவாக சொல்லிட்டுனா 100% பைக்கு தான் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு எதனால பை சான்ஸ்னு நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டு ஆல்மோஸ்ட்டு இன்னும் ரெட்லேருந்து க்ரீனாக மாறலை, சரிங்களா? மாறிடுச்சு அப்படின்னா 100% 43,000 டார்கெட் இருக்குது. சரி, இந்த இடத்துல கண்டிஷன்ஸ் எல்லாமே அப்ளை ஆயிடுச்சு. இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டு க்ரீன். ADX-ஓட ஸ்ட்ரென்த் இன்றைக்கி கேப்பில் ஓப்பன் பண்ணனால உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கன்ஃபார்ம் ஆகுது. இருந்தாலுமே 5 மினிட்ஸில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 5 மினிட்ஸ்லேயும் ஆல்மோஸ்ட்டு கன்ஃபார்ம்டு. அப்போ எதுக்கு மேலே சார் நம்ம பை பண்ணலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா 41-320 மேலே பை சான்ஸுங்கிறது நம்ம குரூப்பில் கொடுத்தது, ஆனால் கேப்பில் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ இப்போ எப்போ சார் பை பண்ணலாம்னா 540க்கு மேலே நம்ம ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கலாம். இதை தான் நம்ம லாஸ்ட் வீக்லேயே சொல்லியிருந்தோம். எதனாலன்னா இன்றைக்கி கேப்பில் ஓப்பன் ஆகிறப்ப ரேஞ்ச் போன ட்ரேட் ஆகி அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆகும். அப்போ 540க்கு மேலே தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் 42,200, 42,700, 43,200 இதான் டார்கெட்டு. 1,500 2,000 ஆயிடும் மந்த் ஸ்டார்டிங், அதனால் மிஸ் பண்ணிட வேணாம், சரிங்களா? சரி, வாய்ப்பில் மிஸ் பண்ணாமல் என்ட்ரி எடுக்கிறோம். 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் இதை பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம், சரிங்களா? 100% ஒன்லி பை சான்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு கேப் அப்பில் 28 பாயிண்ட் கேப் அப்பு. இப்போ 15 மினிட்ஸில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 15 மினிட் டெய்லியில் வந்து ஃபஸ்ட் பார்த்தோம்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் இருந்தாலுமே இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மந்த் எண்டில் இருக்கும். இப்போ கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. சரி, எதுக்கு மேலே சார் இப்போ உடனே பை பண்ண முடியுமா? 20 பாயிண்ட் ப்ளஸ்ன்றதுனால நம்ம பை பண்ண முடியுமானா? பை பண்ண முடியாது, சரிங்களா? காரணம் என்ன? டெய்லியில் செல் இருக்குது. இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கலாமா சார் அப்படின்னா எடுக்க முடியாது. எதுக்கு மேலே எடுக்கலாம்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 503க்கு மேலே பிரேக் அவுட் ஆகணும். இந்த கேப் டோரில் மட்டும் கவனமாக இருக்கணும். இல்லை சார் எனக்கு ரிஸ்க் வேணாம்னா இன்றைக்கி நீங்கள் அவாய்ட் பண்ணுறது கூட நல்ல ஒரு விஷயந்தான், சரிங்களா? அப்போ 503க்கு மேலே பை சான்ஸும் எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், அவசரப்பட வேணாம், சரிங்களா? 12 PM ஸ்ட்ராட்டஜியில் என்ன டார்கெட் இந்த வாரத்தில் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு ட்ரெண்ட் வந்து 15 மினிட்ஸில் வந்து பார்த்தோன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு. ADX-ஓட ஸ்ட்ரென்த் எக்ஸ்ட்ரா நடி செல்லிங் ஸ்ட்ரென்த்து. இப்போ டெய்லியில் கன்ஃபார்ம் பண்ணலாமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்ட் க்ரீன். ADX மட்டும் இல்லை, ADX-ஓட ஸ்ட்ரென்த்து ரொம்ப முக்கியம், சரிங்களா? சரி, ADX-ஓட ஸ்ட்ரென்த் இல்லாதனால இந்த இடத்துல மந்த் எண்ட்றதுனால ஒரு பைக்கோ செல்லுக்கோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஆனால் டெய்லியில் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்கிறனால நம்ம பைக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். அப்போ எதுக்கு மேலே சார் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 7,260க்கு மேலே நம்ம ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு செல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 7,200க்கு கீழே, 7,185க்கு கீழே நீங்கள் தாராளமாக ஒரு செல் சான்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா ADX-ஓட ஸ்ட்ரென்த் இருக்குது. செல்லில் பெரிய ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா குடாயில் பொறுத்தளவுக்கு ஒன்லி பைக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம். சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஃபீஸ்ஃபுல்லான என்ட்ரி, 100% ஜாக்பாட்கள் இருக்குது. இந்த வாரத்தில் மினிமம் 50,000-75,000 நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா மந்த் ஆரம்பம் அப்படின்றனால இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குதான்றது கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். மேபி நாளைக்கு நம்ம சொல்கிறது எல்லாமே 100%ல 200% அச்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அமையும், சரிங்களா? ஏன்னா மந்த் ஆரம்பம் மீண்டும் நம்ம சொல்கிறோம், 15 டேஸ் தான் நம்மளுக்கு டைம், 10-15 டேஸ். இப்போ நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த டார்கெட் கண்டிப்பாக அச்சீவ் ஆயிடும். அது என்ன டார்கெட்டுங்கிறத நம்ம 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் சந்திக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி.